உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், பெத்து வளர்த்துட்டா என் மொத்த வாழ்க்கைக்கும் அவர் தான் பொறுப்பா? அதுக்கு நன்றி கடனா என் எதிர்காலத்தையும் எழுதி கொடுக்கணுமா? தாயும் புள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேறன்னு சொல்லிருக்காங்க. அப்படி எனக்குன்னு ஒரு மனசு, அந்த மனசுக்குன்னு ஒரு விருப்பம், அதெல்லாம் இருக்க கூடாதா மாம்ஸ்? அப்படி இருந்தா அது தப்புன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு அவர் யாரு? இப்ப பொண்ணு காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு மூளையும் இல்லைன்னு நீ பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. ஆமா, எனக்கு மூளை இல்லதான். நீயும் துளசியும் சேர்ந்து என்ன சரவணன் கூட எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க நினைச்சிட்டு இருக்கல, எனக்கு மூளை இல்லதான். எதுக்கு இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இவரு ஆவேசப்படாத, நானும் துளசியும் கண்டிப்பா உன் நம்பிக்கைய கெடுக்கவே மாட்டோம். உனக்கும் சரவணனுக்கும் தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? நீ தான் என் அப்பா கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டியே. என்ன நீ நீ எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா இல்ல தெரியாம பேசிட்டு இருக்கேன்னு புரியல எனக்கு நம்ம வீட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு அன்னைக்கு மாமா கல்யாணம் பேச்சு எடுக்கும்போது கொஞ்சம் தயங்கினா அவ்வளவுதான் அதுக்கே அவர் தூக்கல தொங்க போயிட்டாரு கடைசி நேரத்துல நம்ம போய் அவரை காப்பாத்துறான் மறந்துடாத நீயும் சரவணனும் வீட்டு விட்டு ஓடுனீங்களே அப்ப என்ன பண்ணாரு நான் மட்டும் லேட்டா வந்திருந்தேன் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். உண்மையிலேயே உன் நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல. ஏன் நோக்கமா? நீ என்ன சொல்ல வர புரியல? இல்ல, ஒருவேளை நீ உன் மனசுக்குள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கியா? அப்படி ஒரு ஆசை உன் மனசுல இருந்துச்சுன்னா அதை இப்பவே தொடச்சு சுத்தமா அழிச்சிரு. என்ன, ஒருவேளை உனக்கு அந்த மாதிரி ஆசை இல்லாம என் அப்பாவுக்காக என்ன கல்யாணம் பண்ணி என் கூட குடும்பம் நடத்தணும்னு நினைச்சேன்னு வை, அதையும் அந்த நிமிஷத்தோட மறந்துரு. மம்சு, நீ எதுக்காகவும் யாருக்காகவும் என் கழுத்துல தாலி கட்டினாலும் சரி, அதுக்கப்புறம் நாசமா போறதே என் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் தான். அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ. குட்டிமா, எப்படியாவது கடைசி நேரத்திலேயாவது மாமாவோட மனசை மாத்தி உன்னைக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சலன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குன்னு. நம்ம ரெண்டு பேருக்கு என்ன பிரயோஜனம்? உன்னைக்கு இல்லையே, அவ கோபத்துல என்னன்னோ பேசுற குட்டிமா. அவ என்ன பேசினா? அது ஒண்ணும் இல்ல, விடு. பொன்னி என்ன சொன்னானு இப்ப சொல்ல போறியா இல்லையா? மாமா கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு பேரெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாரு. உனக்கு
உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைன்னு கேக்குறாமா? அவளுக்கு இவ்வளவு கொழுப்பு இருந்தா உன்னை பார்த்து எப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருப்பா? அவளை சும்மாவ விட்ட நீ? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அடிக்கவா முடியும்? அடிச்சிருக்கணும், வாயிலே நாலு போடு போட்டிருக்கணும். குட்டிமா, அவளை பார்த்தாலும் பாவமா இருக்கு. அவளோட சூழ்நிலை சரியில்லை. எங்க காதலிச்சவன கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுமோன்ற ஒரு பயம். அந்த பதட்டத்துல தாத்தியை விட்டுட்டான். அதுக்குன்னு யார பார்த்து என்ன கேக்குறதுன்னு இல்லையா? நீ அவளை காதலிச்சவனோட சேர்த்து வைக்கணும்னு எவ்வளவு போறான்னு அவளுக்கு தெரியாதா? அதெல்லாம் தெரியுது அவளுக்கு. இருந்தாலும் முடிவு என்ன பயம் இருக்கும்ல. உண்மையா சொல்ல போனா எனக்கே அந்த பயம் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழிதானே இருக்கு. என்ன குட்டிமா? தாசில்தார் கிட்ட உங்க விருப்பத்தை சொல்லி அவங்க சம்மதத்தை வாங்கிக்கிட்டு முதல் வேலையா மாமாவுக்கு தெரிய வைக்கணும். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம் குட்டிமா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. மாமா கிட்ட இந்த விஷயத்தை இப்படி சொல்றதுன்னு தயங்கிட்டு தானே? நீ தாசில்தார் கிட்ட உன் லவ் சொல்றதுக்கு இவ்வளவு தயங்கிக்கிட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல குட்டிமா, வேண்டாம் குட்டிமா. எனக்கு தெரியும்னே, மாமா கிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம். நான் பேசிக்கிறேன். நீ தாசில்தார் கிட்ட சம்மதத்தை வாங்கிட்டு வந்துரு, அது போதும். குட்டிமா, மாமா கிட்ட இந்த விஷயத்தை நான் சொன்னாலும் சரி நீ சொன்னாலும் சரி, அதனால கஷ்டப்பட போறது மாமா தானே. என்னடா பொண்ணு இந்த மாதிரி பண்ற, நான் நம்புற மாப்பிள்ளை இந்த மாதிரி பண்றாருன்னு மனசு உடஞ்சு போயிடுவார் குட்டிமா. எனக்கு தெரியும், ஆனா இந்த கஷ்டத்தை மாமாவுக்கு கொடுத்துதான் ஆகணும். இல்லனா மாமா காலத்துக்கும் இதை விட அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அதை நம்மளால தாங்கிக்க முடியுமா சொல்லு. இல்ல குட்டிமா, அதுக்காக அந்த மனுஷன் பாவம் இப்பவே நொந்து போயிருக்காரு. இந்த நேரத்தை எல்லாத்தையும் தூக்கி ஒரு தலையில நம்ம போட்டோம்னா எவ்வளவு கஷ்டத்தை அவரும் தாங்குவாரு. இந்த கஷ்டத்தை நாம கொடுக்கலையே, பொண்ணி தானே கொடுக்கறா. நம்ம மலிந்த பிறகு குட்டிமா, நம்ம ஆரம்பத்திலேயே சரவணனும் பொண்ணியும் காதலிக்கிறான்ற விஷயத்த பக்குவமா நம்ம மாமாட்ட சொல்லியிருக்கணும். அதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா அவர் இவ்வளவு நம்பிக்கையும் வளர்த்துருக்க மாட்டாரு. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது. பொண்ணிக்கு நல்லது பண்றோம்னு நினைச்சிட்டு மாமாக்கு ஏதோ கெடுதல் பண்ணிட்டோம்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணா, நீ இப்படி எல்லாம் கவலைப்பட்டு பேசுறத கேக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் மனசு அப்படியே துடிக்குதுன்னு. நீ நினைக்கிற மாதிரி மாமாவுக்கு எந்த துரோகமும் பண்ணல. எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க. உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இத மாமாவே புரிஞ்சுப்பாரு. புரிஞ்சுப்பாருல்ல? என்ன தப்பா நினைக்க மாட்டார்ல? மாட்டாருன்னு நீ நம்பிக்கையாரு. உன் கல்யாணம் பொண்ணு கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு ஆரம்பமா நீ போய் தாசில்தார் கிட்ட உன் காதல சொல்லு. மாமா கிட்ட நான் பக்குவமா பேசி அவருக்கு புரிய வச்சுக்கிறேன், சரியா? சரி குட்டிமா.